இருந்தும் பல பேரை இந்த இளைஞர் வாழ வச்சிருக்காரு. விபத்துல மூளைசாவடைந்த 25 வயது இளைஞருடைய உடல் உறுப்புகள் தானம். இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கோவை காலம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம், இவருடைய பையன் ஸ்ரீராம் நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல போனப்போ நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. இதுல தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்திருக்கு. இந்நிலையில இன்னைக்கு அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீராமுடைய பெற்றோர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வந்திருக்காங்க. இதையடுத்து தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 2 சிறுநீரகம், கல்லீரல், கணையம், 2 கண்கள் இது எல்லாமே தானமா வழங்கப்பட்டது. இதுல கணையம் சென்னையில இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கும், கல்லீரல் கோவையில இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கும், 1 சிறுநீரகம் மற்றும் கண்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், 1 சிறுநீரகம் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. ஸ்ரீராமோட உடலுக்கு உரிய அரசு மரியாதையோட அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய உடல் பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இறந்து போயும் கூட பல பேருடைய உயிரை இவரு காப்பாத்தி இருக்காரு. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.